இந்த பாட்காஸ்ட கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. காரணம் வேணா நாங்களா தான் இருப்போம். சோ லிசன் வித் காஷன். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேற கதைகளின் லொட்டு லோசுக்கு. நான் உங்கள் சவுண்ட் சுந்தரி. என் கூட இருக்கிறது பேசுறேன் அதாவது முகல் டைனஸ்டில இருந்து இந்தியாக்கு கொண்டு வந்ததுதான் இந்த பிரியாணி. மொத்தத்துல வந்துட்டு அங்க இருந்து வாடகைக்கு எடுத்து இங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஸ்பயர்ட். ஓகே, இன்ஸ்பயர்ட். மொத்தத்துல அட்லி மாதிரி சொல்ல வரீங்க. நாடுகள்ல வந்து பிரபலமான ஒரு டிஷ், ஒரு குயிசினா வந்து பேரு போன ஒரு குயிசினாவே ஆயிடுச்சு. சோ மலேசியா, இந்தியா தவிர்த்து பாகிஸ்தான், ஈராக், ஈவன் அமெரிக்கா, கனடால கூட நிறைய பேர் இந்த பிரியாணியை விரும்பி சாப்பிடுறாங்க. சோ பிரியாணி அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரே குஷியாயிருது. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீ நினைக்கிற? அதுக்கு என்ன காரணம்னா, ஆக்சுவலி வந்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது சப்ஜெக்டிவ். ஆனா வந்துட்டு பிரியாணி மேலங்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை வர்றதுக்கு காரணமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் பிரியாணின்னா என்னன்னு தெரியாம இருப்பானுங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு அவங்களை வந்துட்டு அந்த பிரியாணி மேல உள்ள ஒரு தூண்டுதல், ஒரு உணர்ச்சி தூண்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு அங்க தூண்டு. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கா? ஓ கண்டிப்பா, பிரியாணியோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சாப்பிட்டு ஒரு கடையில நான் ஒரு தகச்சு போயிட்டேன். ஏன்டா இவ்வளவு காலமா இலை சாப்பாடு கொடுத்து சாவடிச்சிங்களே, இந்த பிரியாணி எங்கடா ஒழிச்சு வச்சிருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப சோகமாயிட்டேன். சோ அதுல இருந்து பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. மறக்காம எவ்ரி இயர் என் பர்த்டேக்கு வந்து நான் பிரியாணி சாப்பிட்டே தீருவேன். அந்த அளவுக்கு பிரியாணி மேல ஒரு காதல் கட்டியே வந்துச்சு. சொல்லிட்டு வேலண்டைன்ஸ் வந்துட்டு போகுது. ஆனா ஆக்சுவலி வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, இந்த செந்தூர்ல வந்துட்டு மெட்ராஸ் ஸ்டோரா என்ன கிடையாது, மெட்ராஸ் கேபியா பகட். இப்ப வந்து சின்ன பையனா தான் இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்க போய் பிரியாணி சாப்பிட்றேன். டிம்மான லைட்டு, ஒரு இருட்டா இருக்கும். சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரத்துல காடியில உட்காடுறேன். 5 நிமிஷம் தான் பா ஹேக்கன் ரெண்டுல வச்சோம். தூங்காத குறைக்கு கொட்டாய விட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஒரு மசாலா போதை கீத எனக்கு தெரியல. இந்த கிளப்பிங்ல வந்துட்டு 200-300 கொடுத்து சம்பாதிச்சுட்டு உனக்கே தெரியும் நினைக்கிறேன், எந்த மூணு முடுக்கலயும் இப்ப வந்து பிரியாணி கடை ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனு ஒரு பிரியாணி ஸ்டால், ஒரு பிரியாணி ஷாப். சோ எங்க போனாலும் நமக்கு பிரியாணி கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கண்டிப்பா இருக்கு. அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம் இருக்கட்டும். ஆனா வந்துட்டு லெட்ஸ் டாக் அபௌட் பிரியாணி ஸ்பெசிபிக். என்னதுனா எசென்ஷியல் ஆஃப் பிரியாணி ஒன்று இருக்கு பத்தியா, அதாவது அது லுக் எப்படி இருக்கும், அது கலர் எப்படி இருக்கும், சுண்டி விட்டா டக்குமா மாதிரி இருக்கும், அப்படி கொஞ்சம் சைட் ஆங்கிள் பார்த்தா நமிதா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கு. நமிதா கலர்ல இருந்துச்சுன்னா நான் ஒன்னு நானே கடுப்பாயிடுவேன். அந்த கலர்ல எல்லாம் இருந்தா துப்பு வாங்கடா. மஞ்சள் கலர்ல இருக்கு.
அப்படி இருக்கணும் அந்த கலர் தெரியுமா, அந்த அரோமா, அந்த லுக், அந்த பிளேவர், கலர் அண்ட் எவ்ரிதிங். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தோன்னா ஆஹ் இதை சாப்பிடலாம், ஒரு புட்டி புட்டிக்கிறோம் இன்னைக்கு அப்படின்ற அப்படி ஒரு நிலைமைக்கு வந்து நம்மளை தள்ளணும். அதுதான் அந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பா நான் திருப்பியும் சொல்றேன், இதே நான் திருப்பியும் நான் சொல்லியே தீர்வேன். என்னதுன்னா அட்லி சொல்ற மாதிரி ஏழு ஸ்வரங்கள்ங்க, ஏழு ஸ்வரங்கள் இருந்தாதான் அது பிரியாணி. சரியா, இது இது இருந்தாதாங்க பிரியாணி. நீங்க வேற எது எக்ஸ்ட்ரா போட்டாலும் அது பிரியாணி இல்லை, அது வந்து சரியா. ஆனா ஏன் தெரியல இந்த பிரியாணியில ஏலக்காய்ங்கிற விஷயம் ஏன் இன்னும் இருக்கு. அவன் தான் வந்து இந்த காட்டில போகும்போது நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் தெரியுமா, அதுதான் இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த சாக்லேட் கேக்ல நடுவுல வந்துட்டு பனானா சுருவானுங்க பாத்தீங்களா, சம்பந்தமே அது டேஸ்ட் கேவலமான டீ டேஸ்ட். கடிக்கும்போது மொத வாயில வைக்கும் போது அது கடிக்க விடும், என்னடா அது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏலக்காய் வந்து கண்ணுல படாம நம்ம வாயில வந்து படாம நம்ம வந்து விளக்கி சாப்பிடுறது வந்து அது ஒரு ஸ்பாட் தான் நமக்கு கண்டிப்பா. அதாவது பிரியாணிய வந்து ரொம்ப ரசிச்சு ஆத்மாத்தமா சாப்பிடணும் தெரியுமா. நடுவுல அந்த ஏலக்காய் ஒரு பரதேசி வரா பாரு, அவனை வந்து விளக்கிட்டு சாப்பிடணும். அதான் நம்ம வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ற ஒரு விஷயம் கண்டிப்பா. அதுவும் இல்லாம இந்த பிரியாணி சாப்பிடுற விஷயங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா பிரியாணி வாங்குறது டேபிள் இருக்கிறதுல முக்கியம் இல்ல, அது முத பார்த்தோன்னே அது நம்ம என்ன பண்ண போறோம். பேசிக்கா வந்துட்டு பிரியாணி வந்துட்டு ஒரு கள்ள காதலி மாதிரி பார்க்கும். ஏன்னா பொண்டாட்டினா வந்துட்டு எல்லாரும் வெறுப்போட தான் பார்ப்பானுங்க, கள்ள காதலினா அது மேல ஒரு சின்ன ஒரு அன்பு வரும். வேற பாட்டுல சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்ல விரும்பல. சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சோ அது முத ஒரு கை எடுத்து கையில போட்டு வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் மூந்து பாரு, மூந்து பார்த்துட்டு கள்ள காதலி மூந்து பாக்குற மாதிரி அது மூந்து பார்த்து வாயில போடுது. வாயுக்குள்ள போடும் போதே நாவி கமலத்துல இருந்து உங்க வயிற்றுக்குள்ள கமலா கலாசா பாட்டு பாடும். அப்படி பாடுச்சுன்னா அது உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா. அது முக்கியமா வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம விரல வந்து அந்த ஸ்மெல் ஒட்டிக்கும் பாரு. கண்டிப்பா. அதாவது பிரியாணிய வந்து சில பேர் ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, ஒரு கூட்டமே அதுக்கு தெரியுது. பிரியாணி சாப்பிடும் போது அது சட்னில தொட்டு சாப்பிடுறது, அவரு சாக்லேட் ஊத்தி சாப்பிடுறது, இந்த மாதிரி கண்ட கருமத்தெல்லாம் பண்ணி அந்த பிரியாணி டிஸ்கிரேஸ் பண்றாங்க. இவங்களெல்லாம் முத புடிச்சு பண்ற மாதிரி பண்ணி பார்த்தது இல்ல கருமம் என்னடாவது என்ன பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஆனா அதுவும் இல்லாம இந்த பிரியாணி பிடிக்காதுங்கிற விஷயம் நீ எடுத்து வச்ச பத்தியா, அதுல ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னா ஆரம்பத்துல நானும் வந்துட்டு பிரியாணிங்கிற விஷயம் பிடிக்காம தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு என்னடா இதுல பிரியாணி இருக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு தருணம் வரும்ல, பிரியாணி இந்த ஒரு பிரியாணி சாப்பிட்ட பிறகு தாண்டா பிரியாணி தாண்டா பொண்டாட்டி அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரியாணி பிடிக்காம போறது காரணம் வந்து ஒரு 10% பேர் கண்டிப்பா இருப்பாங்க இந்த பிரியாணி பிடிக்காதவங்க. அவங்களுக்கு எதனால பிடிக்காது அப்படின்னு கேட்டேன்னா, ஏதாவது ஒரு ஷாப்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்க. அதோட அதை வந்து ஓ இது வந்து அவ்வளோ ஒரு இது இல்லை, ஒரு ரொம்ப ஒரு ஓவர் ரேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சு அந்த பிரியாணியை வந்து டிஸ்லைக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அரிசி மாதிரி இருக்கும் போல, அதை பத்தி சொல்லி கொடுப்பா. என்ன அரிசி அது? அதாவது பஸ்மதி அரிசி. பஸ்மதி அரிசி வந்து நம்ம பார்த்தோம்னா ஹிஸ்டரி வந்து பார்த்தோன்னா முகல் டைனஸ்டின்னு சொன்னல அங்கிருந்து ஒரிஜினேட் ஆகிறது தான் இந்த பஸ்மதி ரைஸ். ஸோ அதனாலதான் அந்த முகல் பிராண்ட்லயே ஒரு பஸ்மதி ரைஸ் இருக்கு. இட்ஸ் த பெஸ்ட் ரைஸ் டு யூஸ். ஏன்னா அதோட அது வந்து அப்படியே பிரியாணி எடுக்கும்போது அப்படியே பூ பூன்னு விழணும்டா, பூ பூ அப்படி இருக்கணும். அதாவது சில பேரு அதை ஏன் கேக்குறேன், அதாவது பச்சை அரிசில எல்லாம் சமைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு உடையுது. எனக்கு ஒரு எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கு. ஒரு கடைக்கு போனேன், அந்த கடை பேர் சொல்ல விரும்பல. அந்த கடை வந்துட்டு 2:30 போனலாம், பிரியாணி இருக்குமான்னு கேட்டேன். மாலை அவன் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கலாம், இல்லைன்னா நில்லுங்கன்னா நல்லா பொறுமையா வெயிட் பண்ணுங்க செஞ்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம். இருங்கன்னா 5 மணி செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். போயிட்டு எடுத்து வைக்கிறான், சோறு என் கையில ஒட்டிக்குது. அது வந்து பச்சரிசி 8 மணி மாலை நானும் பாத்துட்டு இருக்கேன், அதுலதான் சாப்பிட சொல்றான். ஏதாவது பிரியாணி வந்திருக்கேன் சாப்பிடுங்க. என்னடா மயிர் சாப்பிடுறது, ஏன்டா இது பிரியாணியடா உனக்கு? பிரியாணி சோறு மணி மணியா எப்படி சொல்றது, மணி மணி மணிச்சாரம் டேபிள்ல என் கையில ஒட்டிக்குது. இது என்ன பீயா ஓட்டேறதுக்கு நார்மலா வந்து நம்ம தம் பிரியாணி,
ஹைதராபாத் பிரியாணி, கல்யாணி பிரியாணி, பாய்கடை பிரியாணி, பல பல பிரியாணிகள் இருக்கு. மலேசியால பார்த்தனா உனக்கே தெரியும், இப்ப வந்து தேங்காய் பிரியாணி, அப்புறம் கிளேபாட் பிரியாணி, பெம்பு பிரியாணி, அடுத்து என்னன்னா வரப்போத நினைச்சாலே எனக்கு லைட்டா ஒரு மாதிரி கலங்குது. இல்ல எப்படியே போனா கிடைச்ச பிரா பிரியாணி எல்லாம் வந்துடும் பாத்தீங்களா, என்ன சொல்லுவாங்க, பேம்புவா, பேம்புக்குள்ள பிரியாணி போடுறது, மாங்காக்குள்ள பிரியாணி போடுறது, பிரியாணி அதுவும் கிம்மிக் ஃபேக்டரா பார்த்தா அது கிம்மிக்கா இருக்கும், ஒரு மித்து லெவல் தாக்க கூடாது. பிரியாணிங்கிறவன் நம்ம ஃப்ரெண்டுங்க, ஃப்ரெண்டுன்னு அப்படி இருப்பான், நம்ம கூட இருப்பான், மொக்க போட்டு இருப்பான், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவன் வந்துட்டு தெய்வம், கடவுள், மாசி இருவங்கெல்லாம் போட வேணாம். நோ கிமிக்ஸ், நோ கிமிக்ஸ் ஃபார் பிரியாணி. ஆனா என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு தான் பிரியாணி தான் உயிர், மயிர் எல்லாமே. ஓகே, என்ன சொல்றீங்க, பரவாயில்ல, ஒத்துக்கோ ஒத்துக்கோ, உனக்கு பிடிக்கலனாலும் நீ ஒத்துக்கணும். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னன்னா, இந்த கோவிட் டைம்ல வந்துட்டு எது எது வந்துச்சோ இல்லையோ, இந்த கொரோனா டைம்ல வந்துட்டு பூமிங் பிசினஸ் எல்லாம் இருக்கும் பாத்தியா, பிரியாணி வச்சுக்கிட்டு அவன் பிரியாணி பிசினஸ் தொடங்க ஆரம்பிச்சு, ஒவ்வொரு தாமாவுக்கும் பிரியாணி பிசினஸ். ஆமா, இந்த 5 ரூபாய் பிரியாணி, 10 ரூபாய் பிரியாணி, இப்படி டேஸ்ட் பத்தி எனக்கு அவ்வளவா சரியா தெரியல, பட் சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த 5 ரூபாய் பிரியாணி, 10 ரூபாய் பிரியாணி எல்லாம் அவ்வளவு வர்த் இட் இல்ல அப்படின்னு. பட் நமக்கு என்ன, அது வந்து சரி விடு, வேண்டப்பட்டவங்க கிட்ட பிரியாணி பத்தி அவங்களோட வியூஸ், அவங்களோட ஒபினியன், பிரியாணி பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அண்டர் ரேட்டட், ஓவர் ரேட்டட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன தொகுப்பை வந்து நம்ம கேட்போம். இந்த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிரியாணினா இஸ் இன் ரெஸ்டாரண்ட் தஜுரீன் ஹங் கஸ்தூரி பசசனி. என்கிட்ட அண்டர் ரேட்டட் பிரியாணி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஷாய் பிரியாணி தான் சொல்வேன். ஏன்னா அவங்களோட பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும், அவங்களோட மட்டும் பிரியாணி எஸ்பெஷலி. எனக்கு வந்து லைக் எப்பயாவது நாளைக்கு பிரியாணி, பிரியாணினா லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் ஃபுட். எனக்கு பெஸ்ட் பிரியாணி எங்கே சாப்பிட்டேன்னா இந்தியாவில், இந்தியாவில் அதாவது எங்கன்னா நியூ டெல்லியில். பேசிக்லி I love biryani. I am a die-hard fan of biryani. Overrated biryani was talapakattu biryani in breakfast. அதாங்க, சோ பாத்தீங்கன்னா பல பல பேருக்கு பல பல அபிப்பிராயங்கள் பிரியாணியை பத்தி, பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க. சோ நீ என்ன நினைக்கிறக்க, உனக்கு நீ சாப்பிட்டதுல பெஸ்ட் பிரியாணி நீ எதுன்னு நினைக்கிற? ஐ மீன் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் தான், ஆனா இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்குல்ல. ஒவ்வொரு வாய் பொறுத்து இருக்கு, சில வாய் நார வாய், சில வாய் ஒட்ட வாய் சொல்லுவாங்க, அந்தந்த வாய்க்கு அந்தந்த வாய் பிரியாணி தான் உருப்படியாகும். சோ என் வாய்க்கு உருப்படியா பட்டது வந்துட்டு நம்ம பிரிக்கில இருக்கிற அந்த ஹைதராபாத் பிரியாணி. அது ஆக்சுவலி அதனாலதான் வந்துட்டு எனக்கு இப்போ பிரியாணி மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு. அந்த காரமும் சரி, அந்த ஒரு சோறுல இருக்கிற அந்த மணி ஃபேக்டரா இருந்தாலும் சரி, சாப்பிடும் போது உள்ளே அதான் சொன்னல நாவி கமலத்துல வந்து உள்ளுக்குள்ள கமலா கலாசா டிவைட் பாடும். சோ அதுதான் அந்த ஃபீல் கொடுக்கணும், ஃபீல் கொடுத்தாதான் பிரியாணி, இல்லன்னி அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அனுபவிக்கணும், வார்த்தையில சொல்ல முடியாது. உங்களுக்கு இருக்காச்சும் பெஸ்ட்? கண்டிப்பா, ஆக்சுவலி நான் சாப்பிட்டதுல நான் 3 பெஸ்ட் கண்டிப்பா சொல்லுவேன். நான் ரொம்ப பிடிச்சி போய் சாப்பிட்டது வந்து சுங்காபேசியில ஒரு ஸ்டால் இருந்துச்சு, பாய்கடை பிரியாணி. ஸோ அந்த கடையில சாப்பிட்டு
அதோட வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கும் என்னோட லஞ்ச் வந்து டெஃபினட்டா பிரியாணி வித் கோழி சம்பல் தான். அவரோட பிரியாணி. அப்புறம் பிரிக்வில் இருக்கிற இந்தியன் ஸ்பைசஸ் வில்லேஜ், அவங்களோட பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பதான் ஒரு கிரேவிங் அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பா பிரிக்வில் போடிடுவேன். அண்ட் கண்டிப்பா த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் நான் எங்க சாப்பிட்டேன்னா இந்தியால தான் சாப்பிட்டேன், ஊர்ல சாப்பிட்டது சிதம்பரத்துல ஒரு கடையில சாப்பிட்டேன். Yes. Okay. புரிஞ்சு நீ என்ன பண்ண வர புரிஞ்சு இந்தியான்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, வைட் ஏரிய மக்களுக்காக நீ இந்தியா பேர் யூஸ் பண்ணிக்கிட்ட தானே நம்ம பாட்காஸ்ட் அவ்வளவு தூரம் கேட்கணும். ஐ மீன் அதுதான் பாதி உண்மை. ஆனா ஆக்சுவலி வந்து உண்மையா என்னன்னா அந்த கடை வந்து வாஸ் எ வெரி பாப்புலர் ரெஸ்டாரண்ட் இன் சிதம்பரத்துல. சோ மூர்த்தி கேஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, சூப்பர்பான ஒரு பிரியாணி, அவ்வளவு ஆசமா இருந்துச்சு. சோ அதான் திருப்பி எப்ப போய் டேஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சோ யா, அது வரைக்கும் நம்ம மலேசியாலே சாப்பிட்டுக்க வேண்டியதான். நாங்க போனதுல சொல்லிட்டு உன் பாட்டுக்கு அடிச்சு விட்றியா எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் கேட்க சந்தோஷமா இருக்கு. நீ அங்க போய் சாப்பிட்டு இருக்கேன்னு நான் கம்பூங் இந்தியா வரைக்கும் தாண்டது இல்லப்பா, நீ கம்பூங் இந்தியா வரைக்கும் போயிட்டு இருக்கியா, அது வரைக்கும் சந்தோஷம் இருக்குண்டா கண்டிப்பா. ஆனா ஒன்னு சொல்லணும், எவ்வளவுதான் நீ சொல்லு, பிரியாணி இஸ் ரியலி அன் இமோஷன், சரியா? ஏன்னா சொல்றேன்னா வந்துட்டு பிரியாணிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் நீட்ஸ் நோ இன்ட்ரோடக்ஷன் அண்ட் சோ கோஸ் டு பிரியாணி அஸ் வெல். இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, ஆனா அது இமோஷன் இமோஷன் வார்த்தை பாச்சுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எச்சு தோணுது அது ஏன் தெரியுமா? நல்ல பிரியாணி சாப்பிட்டா அது ஒரு இமோஷன், கெட்ட பிரியாணி சாப்பிட்டா உங்களுக்கு பின்னாடி வரும் லூஸ் மோஷன். அதாவது உங்க சொன்னதுக்கு வந்து நான் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறேன். நல்ல விதமான பிரியாணி சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள கலசலா கலசலா, நல்லா இல்லையா அக்கா வந்துருவாங்க. அக்கா நான் யாருன்னா மாயில் என்ன சொல்லுவாங்க அக்கா, அதுதான். அதுக்கு முன்னாடி யார் இருக்கா முத உங்ககிட்ட ஒரு ஒரிஜின் சொல்லணும் சொல்லிக்கிட்டு ஓ ஆமா நீ முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். சோ என்ன ஒரிஜின் அப்புறம் முகேன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. சோ நான் உண்மையதான் சொன்னேன், சரி நீ சொல்லு. லிசன் டு மீ என்னதுன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிடா மாநிலத்துல, அப்ப கடாரம் கொண்டான் பேர் தானே இருக்கும், அந்த கடாரம் என்கிற மாநிலத்துல வந்துட்டு ஒரு ஃபேமிலி, பெரிய பெரிய ஃபேமிலி இருந்துச்சு. பாண்டியன் ஸ்டோவர ஃபேமிலி மாதிரி வச்சுக்கோமே, பெரிய குடும்பம். ஸோ வந்துட்டு 10 தம்பிங்க, அண்ணன் தம்பி 10 பேர் இருந்தானுங்க. அதுல ஒரு பெரிய அண்ணனுக்கு கூட தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு அண்ணி, ஐ மீன் அவர் ஒய்ஃப் வந்துட்டு இந்த தம்பிங்களுக்குலாம் அண்ணில. ஸோ அவங்க பேர் வந்து பிரியா. அவங்க வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃப் டிஷ்ஷு செய்வாங்க. இந்த டிஷ்ஷு வந்துட்டு இந்த குழந்தைங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அடடா அண்ணி நல்லா இருக்கு, நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க கிட்ட வந்துட்டு பிரியாணி பிரியாணி செய்யுங்க, பிரியாணி பிரியாணி செய்யுங்க, பிரியாணி பிரியாணி செய்யுங்க செய்யுங்க, பிரியாணி பிரியாணி சொல்லி காலப்போக்கில் அது பிரியாணியாகவே மாறிக்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டோரி நீங்கள் நம்பினீங்கன்னா வாழ்த்துக்கள், நம்பலைனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹிஸ்டரி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சொன்னேன், ஆனா நீ விட்டா பாரு அங்கதான் நீ நிக்கிற. நம்ம பாண்டியன் ஸ்டோ பார்த்தோம் அப்படியே மைண்ட் வந்து அதான் மக்களே. சோ இதுதான் எங்களோட பிரியாணி அப்படின்ற ஒரு எபிசோட். அதாவது பிரியாணி எவ்வளவு எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா நாங்க அதை எடுத்து ஒரு எபிசோடாவே நாங்க செய்யறோம் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பிரியாணி வந்து ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான அங்கமா இருக்குதுல்ல எல்லாரும் வாழ்க்கையிலயும். எஸ், ஆமா கண்டிப்பா. இத்துடன் இந்த எபிசோட நாங்க முடிச்சிடுறோம். அதுவும் இல்லாம அப்படியே இந்த எல்லா சோசியல் மீடியாலையும் அந்த லைக் ஷேர் அப்படியே ஃபாலோ எல்லாம் கிமி கிமின்னு பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எங்க ஊர்ல நாங்களும் கொஞ்சம் கெத்தான அளவு சொல்லிட்டு தெரியும்ல. கண்டிப்பா எங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டிக்டாக்ல கூட நாங்கள் இருக்கோங்க. ஸோ VERRAKATHIGAL வேற கதைகள் அப்படின்னு சர்ச் பண்ணி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்புறம் எங்களோட எபிசோட்ஸ் வந்து நீங்கள் கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை ஸ்பாட்டிஃபை அண்ட் கூகுள் பாட்காஸ்ட்லேயே நீங்கள் தேடி அதில் நீங்கள் கேட்கலாம். ஸோ அடுத்த எபிசோட்ல உங்களை நாங்க சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க சவுண்ட் சுந்தரி அண்ட் நான் உங்கள் கஸ்டமர்ஸ் காதலன். ஓகே பாய்.